அழகான தருணங்களை நம் எண்ணங்கள் தான் முடிவு செய்கிறது. மாணவர்கள் நல்ல படிக்கணும். மாணவ மாணவிகளுடைய படிப்பு தான் பெற்றோர்களுடைய கனவு, இல்லையா? நம்ம எல்லாருமே யாருக்காக ஒர்க் பண்ணுறோம், யாருக்காக? சில பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, சில பேர் கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க, அவமானத்தை அனுபவிக்கிறாங்க, எல்லாமே பிள்ளைகளுக்காகத்தான். நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும். படிப்பு வரலையே, ஞாபக சக்தி ரொம்ப குறைவாக இருக்குது. என் பிள்ளை ஃபஸ்ட் கிளாஸில் வருவான்னு எதிர்பார்க்குறேன், மார்க்கு ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கில் கீழே இறங்கிடுறான் இப்படின்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கவலை. இன்னும் ஒரு சிலர் என் பிள்ளை செல்ஃபோனாகவே வச்சுட்டு கையிலே இருக்காங்க, எதுவுமே படிக்க மாட்டேங்கிறான். என் பிள்ளை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க எதுவுமே கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு ஸ்கூலுக்கும் என் பிள்ளைக்கும் ஒரு நல்ல ஒரு வேவ் இல்லை. நிறைய விஷயங்கள் குறைன்னு சொல்லப்போனால் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் ஒரு தீர்வாக ஏற்படணும். என்ன பண்ணலாம்? யாரையாவது கேட்கலாமே, என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு செய்தி. உங்களுக்குள்ளே இந்த சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஒரு எளிமையாக, ரொம்ப எளிமையாக ஒரு டிப்ஸ். பௌர்ணமி பௌர்ணமி ஹயக்ரீவர் வழிபாடு செய்யுங்க. உங்கள் பிள்ளைங்களை அழைச்சிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஹயக்ரீவர் கோவிலுக்கு போங்க. ஒரு நெய் தீபம் போடுங்க. குழந்தைங்களை ஒரு 25 minutes அந்த ஹயக்ரீவர் கோவிலில் உட்கார வைங்க. அப்போ செல்ஃபோன்லாம் கையில் இருக்கக்கூடாது, இல்லையா? கோவிலுக்கு போனாலே செல்ஃபோன் இருக்கக்கூடாது, அந்த நேரத்தில் சுத்தமாக இருக்கக்கூடாது. 25 நிமிஷம் அந்த குழந்தைங்க அந்த கோவிலில் ஹயக்ரீவர் சன்னதியில் உட்கார வைங்க. அந்த சன்னதி சுவாமியை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு இடம் சூஸ் பண்ணி உட்கார வச்சுட்டேன்னா அந்த பௌர்ணமி அன்னைக்கு நமக்கு நல்ல ஒரு வேவ் லென்த் கிடைக்கும். அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும். நிச்சயமாக மனோசக்தி உண்டாகும். ஏன்னா நவகிரகத்தில் சந்திரன் தான் மனோகாரகன்னு பேருங்க. அந்த சந்திரன் பார்த்திங்கன்னா முழுமையாக இருக்கிற ஒரு நாள் பௌர்ணமி. அந்த பௌர்ணமி அன்னைக்கு அந்த குழந்தைங்க கல்விக்கு அதிபதியான ஹயக்ரீவரை வழிபாடு செய்யும் பொழுது 100 இல்லை 200% சக்ஸஸ் கிடைக்கும். இது வந்து பேரண்ட்ஸ், ஏன்னா ஹயக்ரீவர் வழிபாடோ இல்லை பௌர்ணமியோ குழந்தைங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி பெற்றோர்கள் தான் இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும், எங்கே கோயில் இருக்குன்னு முடிவு பண்ணணும். ஹயக்ரீவர் கோவிலே இல்லையப்பா, நான் எங்கே போகிறது? சரஸ்வதி ஆலயத்துக்கு அழைச்சிட்டு போங்க. சரஸ்வதி தேவி ஆலயத்துக்கு அழைச்சிட்டு போய் சரஸ்வதி முன்னாடி உட்கார வைங்க. நமக்கு தேவை படிப்பு. ஹயக்ரீவர் இல்லைன்னா சரஸ்வதி. நிச்சயமாக படைக்கக்கூடிய ஆற்றல் நம்ம குழந்தைங்களுக்கு உருவாகும். நம்ம குழந்தைங்களும் நிறைய விஷயங்களை படைப்பாங்க, நிறைய விஷயங்களை சக்ஸஸ் ஆகுவாங்க. இந்த பிரெயின் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாருக்கும் ஒரே அளவு தான், யாருக்கும் ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது. ஆனால் அது வளர, அதாவது உடைய வளர்ச்சி, நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய தன்மை கிரகங்களாலும் கடவுளாலும் மட்டும் தீர்மானம் பண்ணப்பட்டது. அதனால் ஹயக்ரீவரும் சரஸ்வதி தேவியும் வழிபாடு செய்யும் பொழுது, அதுவும் பௌர்ணமியில் வழிபாடு செய்யும் பொழுது, ஏன்னா பௌர்ணமிங்கிறது சந்திரனுக்கு உரிய அருமையான நாள், முழுமையாக சந்திரன் அன்னைக்கு இருக்கிறார். அந்த சந்திரன் மனோகரகனாக இருக்கிறதுனால சந்திரனுடைய வசீகரம் நமக்கு கிடைக்கும். குழந்தைங்க அழகாக ஆவாங்க, அறிவாக ஆவாங்க, நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் கல்வியில் சக்ஸஸ் அடைவாங்க. இந்த பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க, நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். மனப்பாட சக்திகள் அதிகமாகும், ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை அதிகமாகும். ஹயக்ரீவரும் சரஸ்வதி தேவியும் பரிபூர்ண அனுகிரகத்தை குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. பெற்றோர்களே, உங்கள் கவலைகள்லாம் தீரப்போது இந்த பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க, பிள்ளைங்க படிப்பை பிடிச்சு படிக்க ஆரம்பிப்பாங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.